எல்லா அமைப்புகளையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிதைந்து போன அமைப்புகளால் கேள்வி எழுப்ப முடியாது. நாடாளுமன்றத்துக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றாங்க. நீட் என்பது மாணவர்களுக்கு அநீதி இழைக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் பேச தொடங்கியிருக்கிறது. எந்த காங்கிரஸ் வந்து இதற்கான சட்டத்தை உருவாக்கியதாக கருதப்பட்டதோ அதே காங்கிரஸ் இன்றைக்கு வந்து நீட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது. லல்லு பிரசாத் யாதவ் கொண்டு வந்த அக்கமடேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விமனுக்கான கோட்டா இருந்தது, அது இப்போ லேடிஸ் கோட்டா அப்படின்றது இல்லாமலே போயிருக்கிறது. முதியோர்களுக்கான 60 வயதுக்கு பயண கட்டண சலுகை அப்படின்றது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கு. மக்கள் வந்து டிபேட்டை விரும்புகிறாங்க, ஆரோக்கியமான விவாதத்தை விரும்புகிறாங்கன்னு. அதனால தான் உங்களுக்கு கொடுத்திருந்த அறுதி பெரும்பான்மையை குறைச்சி உங்களை இப்போ முறித்து உட்கார வைத்திருக்கிறார்கள் மக்கள். உங்களால் நேருவோட லெகசியை வந்து இன்னமும் தாண்ட முடியல. நேரு வந்து டேர்மை ஃபுல்ஃபில் பண்ண மக்கள் தெளிவாக கேட்டிருக்கிறார்கள், நீ நல்லவன் தானா என்பதை நிரூபித்தால் போதும் அப்படின்னு. அவன் நல்லவனா அவன் கெட்டவனான்றதை நான் பார்த்தேன். எளிய மக்களினுடைய பிரச்சனைகளிலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொண்டு அம்பானியின் பிரச்சனைகளுக்கும் அதானிகளின் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கும் அரசாங்கமாக நடக்கிறது. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகேஷம் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் விருந்தினராக அரசியல் விமர்சகர் இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். மக்களவை, அதாவது 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடரே வந்து ஒரு அதகலமாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்க அரசியல் சாசன புத்தகத்தோடு உள்ளே போயிருக்காங்க. அங்கே மூடி மூடி நிலம்புற கோஷத்துக்கு இவங்க புத்தகத்தை காட்டுறதும் அப்படியாகவே போச்சு. ஜனநாயக மீறல் ஆரம்பித்து விட்டது, பிரதமர் மோடி ஆரம்பித்து விட்டார் அப்படின்ற விமர்சனங்களை தான் முன் வச்சுருந்தாங்க. வெளியிலேயே நின்றும் பேசியிருந்தாங்க. இந்த அதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி ஒரு பட்டியலிட்டிருக்கிறார். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று 15 நாட்களில் 10 பிரச்சனைகள் மிகப்பெரியதாக எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பமே இப்படி இருக்கே, அவர் பட்டியலிட்டு இருக்கக்கூடிய அந்த 10 பிரச்சனைகள் என்ன? ராகுல் காந்தி வந்து நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து கையில் அரசியலமைப்பு சட்டத்தோடு போயிருந்தாங்க. அந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை மோடி பதவியேற்க மேலே ஏறும் பொழுது, அதாவது எம்பியாக பொறுப்பேற்றுக்கொள்ள மேலே ஏறும் பொழுது அந்த புத்தகத்தை உயர்த்தி காண்பித்தாங்க. சத்தமெல்லாம் போடலை, அமைதியாக அதை எடுத்து தான் காட்டினாங்க. ஆனால் வெறுமனே அந்த புத்தகத்தை காட்டினதே வந்து அவர்களை வந்து அச்சமடைய வைத்திருக்கிறது. ராகுல் காந்தி அதை பற்றி வெளியே வந்து பேசும் பொழுது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கையில் புத்தகம் இருக்கிறது, அதனுடைய மதிப்பு மனதில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டினோம் அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு பக்கம் அவருடைய எக்ஸ் தளத்தில் கடந்த 15 நாட்களில் பதவியேற்ற 15 நாட்களில் என்னென்னலாம் நடந்திருக்குது, இந்த நாட்டில் நடந்த விபத்துகள் அல்லது நடத்தப்பட்ட விபத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கிறார். ரயில் விபத்திலிருந்து நீட் பிரச்சனையிலிருந்து பல்வேறு விஷயங்களை அவர் பட்டியலாக வெளியிட்டிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் ராகுல் காந்தி ரொம்ப ஆக்டிவாக எவால்வ் ஆனது அப்படின்னா ஒரு கடைசி 3 ஆண்டுகள்னு சொல்லலாம். அதற்கு முன்னாடி வந்து வழக்கமான ஒரு எம்பியாக, வழக்கமான ஒரு காங்கிரஸ் தலைவராகத்தான் அவர் வெளிப்பட்டார். 2019 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் பல மாநில உரிமை சார்ந்த விஷயங்களை பேச தொடங்கினாலும் கூட ரொம்ப ஆக்டிவாக அல்லது மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில், மக்களுடைய குரலை பிரதிபலிக்கும் விதத்தில் நேரடியாக செயல்பாட்டில் இறங்கினது அப்படின்றது பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தி, பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடத்தி அதற்கு பிறகு வெளிப்பட்ட ராகுல் காந்தி. இப்போது இதில் ஒரு பெரிய டிரான்சிஷனை பார்க்க முடியுது. இப்போது ரொம்ப கூர்மையாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு எதிர்கட்சியாக எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணுறாரு. இந்த நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்ற முதல் விவகாரம் நீட் விவகாரம். இந்த நீட் விவகாரம் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒழிக்கிற முதல் விவகாரம். நாடாளுமன்றத்துக்கு வெளியவும் சரி, அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் மேனிப்புலேஷன் பற்றி பேசியிருந்தார்கள். ஆனால் நேரடியாக மக்களை பாதிக்கின்ற பிரச்சனையாக அவர்கள் போட்ட பட்டியலில் முதல்ல நீட் பிரச்சனை தான். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, கன்னியாகுமார், கொடிக்குண்டில் சுரேஷ் எல்லோரும் அவரவர்களுடைய மாநிலத்தில் வந்து தொடர்ச்சியாக இந்த நீட் விவகாரத்தை பேசியிருக்கிறார்கள். நீட் என்பது மாணவர்களுக்கு அநீதி இழைக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் பேச தொடங்கியிருக்கிறது. எந்த காங்கிரஸ் வந்து இதற்கான சட்டத்தை உருவாக்கியதாக கருதப்பட்டதோ அதே காங்கிரஸ் இன்றைக்கு வந்து நீட்டில் இருக்கக்கூடிய மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது, மாணவர்கள் பாதிக்கப்படுவது குறித்து பேசுகிறது, ஒரு ஒற்றை தேர்வு ஆணையம் ஒன்றை உருவாக்குவது, அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அதை பற்றி பேசுகிறது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டம் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது.
அது ராகுல் காந்தி போட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் வரிசையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராகுல் குறிப்பிட்டிருக்கக்கூடியது இந்த ரயில் விபத்து, காஷ்மீரில் நடந்த தாக்குதல், அதுக்கப்புறம் மக்கள் வந்து ரயிலில் படும் அவதி அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வில் நடந்த முறைகேடு, நீட் ரத்து செய்யப்பட்டது, நெட் எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டது, பால் உள்ளிட்ட பொருட்களினுடைய விலை ஏற்றம், அதுக்கப்புறம் காடுகளில் ஏற்படுற தீ விபத்து, தண்ணீர் பற்றாக்குறை, இது போக வெப்ப தாக்கத்தால் ஏற்படுகின்ற மரணங்கள், இது எது குறித்துமே இந்த அரசு இதுவரைக்கும் வாய் திறக்கலை அப்படின்றது தான். இப்போ இது இதில் வந்து இந்த வெப்பத்தால் உயிரிழப்பது அல்லது காட்டில் தீ ஏற்படுறது, தீவிரவாத தாக்குதல், இதெல்லாம் எல்லா காலத்திலையும் நடக்கிறது தான், இது புதுசாக நடக்கலை, இதில் ஏன் வந்து பிஜேபியை குறை சொல்கிறீங்க? பிஜேபியை குறை சொல்கிறோன்றது இல்லை, இதுக்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன, இதுக்கு பிஜேபியினுடைய ஆன்சர் என்ன? இந்த கல்வி அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு தர்மேந்திர பிரதான், நேற்று ரொம்ப உய்யாரமாக பதவியேற்க வர்றார், அவருக்கு வந்து கூச்சம் வந்திருக்க வேண்டும். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையில் வந்து இவ்வளவு கேவலமான முறைகேடு நடந்திருக்கிறதே அப்படின்றது குறித்து அவருக்கு வந்து ஒரு கூச்ச உணர்வு இருந்திருக்க வேண்டும். அந்த கூச்ச உணர்வு இருக்கிறது தான் டெமோக்ரஸி. அந்த கூச்ச உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து எப்படின்னு எனக்கு புரியல. இந்த நீட் பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பினப்போ அவர் என்ன சொன்னார், என்டிஏ வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா சில தவறுகள், அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஆரம்பத்தில் சொன்னவர் அடுத்த ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து அப்படியே நிலைப்பாடுகளை மாற்றுறாங்க. என்னென்னவா மாற்றுறாங்க? என்டிஏவில் இருக்கக்கூடிய சேர்பர்சனை மாற்றாமல் அதில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஒருத்தரை மாற்றுறாங்க, என்டிஏ மீது விசாரணை, அதுக்கப்புறம் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுகின்ற மாணவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகளை விதிக்கக்கூடிய, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தண்டனை, யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் ஒன்று உருவாக்குறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பல நேரங்களில் சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதே நீட் பிரச்சனைக்கு. அதற்கெல்லாம் என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க? இது இப்போ இல்லை, 2018 சிபிஐ விசாரணை, 2020 சிபிஐ விசாரணை, 2022 சிபிஐ விசாரணை, ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை நடைபெற்று இருக்கிறது. ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக இது நடந்துக்கிட்டே இருக்கே தவிர இதற்கான தீர்வை காணுவதற்கு எந்த முயற்சியையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு கண் துடைப்புக்காக நடத்தப்படுகின்ற விசாரணையாக அரசு காட்டுகிறதே தவிர உண்மையான தீர்வை கொடுக்கின்ற வகையில் இது நடத்தப்படலை. எல்லா மக்களுக்கும் எதிரானதாக இந்த நீட் தேர்வு வந்து நிற்பது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அதே போல் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் கடுமையான அவதிகள் இருக்கிறத பார்க்க, கடந்த 10 ஆண்டுகளாகவே, இது இன்னைக்கு நேற்று இல்லை, 10 வருஷமாக அந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கிறது. பயணிகள் படுகின்ற அவஸ்தை, லல்லு பிரசாத் யாதவ் இருந்த போது ஒன்று பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னா, ஏன் வந்து ஏழை மக்கள் வந்து ஏசியில் போகிறதுக்கு அனுமதிக்க கூடாதா, அல்லது அவங்களுக்கு தான் இப்போ பணம் இல்லையா, அவங்க வளர வளர ஏசியில் போகணும்னு அவங்க ஏன் விரும்பக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்கன்னா, ஏசிக்கும் ஸ்லீப்பருக்கும் நடுவில் எக்கனாமி தேர்ட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்கள் சில ட்ரெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3E அப்படின்னு ஒரு கோச் இருக்கும். இந்த 3E அப்படின்ற கோச் என்ன அப்படின்னா, தேர்ட் ஏசி எக்கனாமி கிளாஸ், அதாவது தேர்ட் ஏசி நார்மல் பெர்த் இருக்கும், அது போக எக்கனாமி கிளாஸ் ஒன்று இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் ஏசி இருக்கும், தேர்ட் ஏசியில் இருக்கிற எல்லா வசதிகளும் இருக்கும், ஆனால் அதில் டிக்கெட் மலிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீ இதில் மட்டும் இல்லை, நீ ஏசிக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னு அந்த மக்களை கொண்டு வர்றதுக்காக. இதை இன்னும் எவ்வளவு அக்கமடேட்டிவாக அவர் மாற்றினாரு, அது எல்லாத்தையும் இவங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் கொண்டு வந்த அக்கமடேட்டிவ் மெஷர்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விமனுக்கான கோட்டா இருந்தது, அது இப்போது லேடிஸ் கோட்டா அப்படின்றது இல்லாமலே போயிருக்கிறது. அதுக்கப்புறம் முதியோர்களுக்கான 60 வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸுக்கான பயண கட்டண சலுகை அப்படின்றது முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. இருக்கை சலுகை நீக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகை குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாருக்குமான வசதி வாய்ப்புகள் என்பது மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இதெல்லாம் மறுக்கப்படுகிறது, மற்றவங்களையாவது உள்ள விடுறியா, ஜென்ரல் கோச்சாவது ஓப்பனாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜென்ரல் கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடத்துல குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் ஆஃப் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ், நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போகணும்னாலும் முந்தினும் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ன்றது ரொம்ப இயல்பாக மக்கள் நாடி செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பேசஞ்சர் ட்ரெயினை பற்றிய பேச்சே மக்கள் மத்தியில் கிடையாது. பேசஞ்சர் ட்ரெயினுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும். இவங்க மாற்றுக்கு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஓடுதே வந்தே பாரத், சதாப்தி, இது சதாப்தியை தான் வந்தே பாரத்னு பேரை உருட்டி ஓட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுலேயுமே மக்கள் அன்றாடம் பயணிக்கக்கூடிய வகையில் இது எளிமையான கட்டண முறைகளோடு இருக்கா அப்படின்னா இல்லை, இது கிட்டத்தட்ட ஃப்ளைட் சார்ஜுக்கு நிகராக இருக்கிறது.
ஃப்ளைட் சார்ஜுக்கு நிகராக இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் இல்லையானா இருந்துச்சு. அதே நேரத்தில் எளிய மக்கள் பயணிக்கிறதுக்கு 30 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா டிக்கெட்டும், 60 ரூபா டிக்கெட்டும் இருந்தது. அது எல்லாம் இப்போது எங்கே போனது? அந்த ரயில்கள்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கணுமே, அதிகரிக்கப்படாமல் குறைக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு பிறகு? கோவிட் காலத்தில் மக்கள் நடந்தே செத்தார்களே, அதற்கு பிறகும் இந்த எண்ணிக்கை குறைக்கப்படுது அப்படின்னா இவங்க மேலே அக்கறை இல்லாமல் இந்த அரசு இருக்குது. இப்போ இது குறித்து இப்போதாவது வாய் திறந்திருக்கிறதா இந்த அரசு? இல்லை. இப்படி அரசாங்கம் எளிய மக்களினுடைய பிரச்சனைகளிலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொண்டு அம்பானியின் பிரச்சனைகளுக்கும் அதானிகளின் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்கும் அரசாங்கமாக நடக்கிறது அப்படின்றத ஓப்பனிங்கிலிருந்தே ராகுல் காந்தி சுட்டிக்காட்ட தொடங்கி இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது போக இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து தேர்தலுக்கு பிறகு அவர்கள் இந்தியா கூட்டணியாக எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்கல. ஆனால் ஆளும் தரப்பைச் சேர்ந்த ஜேபி நட்டா, அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்து இந்தியா கூட்டணி இதுக்கு என்ன பதில் சொல்லுது, இந்தியா கூட்டணி இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு எதிர்கட்சியை ஒரு கூட்டணியாகவே கருதி கேள்வி கேட்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல போக்காகத்தான் பார்க்கிறேன். இவர்கள் கூட்டாக இருந்தால் மட்டும்தான், பிஜேபி இல்லை, இந்த இடத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுடைய சர்வதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பக்கம் ஒரு வலிமையான கூட்டணி எதிர்கட்சி அப்படின்றது இந்தியாவுக்கு இன்றைய அத்தியாவசிய தேவை. அதை செய்வார்கள்னு நம்புகிறோம். ஓகே, இந்த மக்களவை உள்ள போகிறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் செய்தியாளரை சந்திச்சிருந்தார். அப்போ பேசியிருந்தார், கூச்சலிடுவதையோ நாடகம் இடுவதையோ இடையூறு செய்வதையோ மக்கள் விரும்பலை, ஆரோக்கியமான விவாதத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதை ஒட்டியே ஜூன் 21 இன்று வந்து இந்த எமர்ஜென்சி பீரியடை ஞாபகப்படுத்தி பேசியிருந்தார். திரும்ப எமர்ஜென்சி வரதை யாரும் விரும்ப மாட்டாங்க, நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார். மக்களவை நேரத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ புதிய அரசு அமைந்திருக்கிறது. இவர் என்ன கிளைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஓப்பனிங் கிளைமே இவர்கிட்ட என்னென்னா, நேருவுக்கு பிறகு 3வது ஆட்சி செய்யும் பொறுப்பை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. உங்களால் நேருவோட லெகசியை வந்து இன்னமும் தாண்ட முடியல. நேரு வந்து டேர்மை ஃபுல்ஃபில் பண்ணார். நீங்கள் இன்னும் 3வது டேர்மில் நேருவினுடைய நம்பர் ஆஃப் ரூலிங் டேஸை வந்து நீங்கள் இன்னும் கிராஸ் பண்ணலை. இன்னொரு விஷயம், நேரு அவர்கள் என்ன கூட்டணி கட்சிகளோட ஆதரவுனால தான் ஆட்சி அமைச்சாரா? அந்த ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா நேரு வந்து தனிப்பட்ட செல்வாக்கோடு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருந்தது. இன்னொன்று, இவர் எமர்ஜென்சியை நினைவுபடுத்துகிறார் இல்லையா. நிச்சயமாக இந்திரா காந்தி அமல்படுத்திய அந்த எமர்ஜென்சி என்பது இந்த நாட்டை வந்து பெரிய அளவுக்கு அசைத்து பார்த்தது. இந்த நாட்டில் அடிப்படையாக மக்கள் உரிமைகளுக்காக ஒழித்து கொண்டிருந்த பல குரல்களை நசுக்கும் விதமாக அந்த எமர்ஜென்சி செயல்பட்டது. ஆனால் அவர் அறிவித்து விட்டு செயல்பட்டார். அறிவிப்பே இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த எமர்ஜென்சிக்கு யார் பொறுப்பு? நேருவோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார்ல, நேருவோட ஒருத்தர் எப்போ தன்னை கம்பேர் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா, இந்த நாட்டின் மொத்த அதிகாரமும் யார்கிட்டையும் எந்த கேள்வியும் கேட்காம ஒரு ஆள் கையில் வச்சுருந்தாருன்னா அது நேரு தான். நேருவிடம் கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை, யாரும் கேட்பதற்கு தயாராகவும் இல்லை. அன்றைய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் இருந்த பெருவாரியான மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தது. கேரளா தமிழ்நாட்டை தவிர பெரும் மாநிலங்கள் அத்தனையிலும் காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்தது. அந்த மாநிலங்களுடைய ஆட்சி நாடாளுமன்றத்தில் வந்து 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வச்சுருந்தாரு. இவ்வளவையும் வைத்திருந்த நேரு இந்த நாட்டில் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் எளிமையாக செய்து கொள்ளக்கூடிய வழியும் வாய்ப்பும் இருந்தும் கூட அதை செய்யாமல் தன்னை நிறுத்தி கொள்ளுதல்ன்றது இருக்குல்ல, ஹிந்தி திணிப்பை அவரும் முன்னெடுத்தார். ஆனால் தமிழ்நாடு கொண்டு வருகின்ற கடுமையான எதிர்ப்பை பார்த்ததற்கு பிறகு அந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் வந்து நீங்கள் இன்றைக்கும் டவுன்லோட் பண்ணுங்கள், கீழே வந்து ஒரு ப்ராக்கெட் இருக்கும், முத பேஜ்லேயே அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் போட்டிங்கன்னா முத பேஜ்லேயே எக்ஸப்ட் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். ஏன்? இது நேரு கொடுத்த உறுதிப்பாடு, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த உறுதிப்பாடு. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க, எல்லாரும் ஏற்றுக்கிற வரைக்கும் அவரவர்களுடைய மாநில மொழிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்றத உறுதி அளித்தார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஓபிசி ரிசர்வேஷனுக்காக பெரியார் வந்து கடுமையான போராட்டங்களை நடத்துகிறார். இங்கிருந்து காமராஜர் உள்ளிட்டவர்கள் எல்லாம், பக்தவத்சலம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து போய் நேருவை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து முன்னெடுத்து பேசிட்டு வர்றாங்க. அப்போ நேரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது சுட்டிக்காட்டிய விஷயம், நான் எதையும் மறைத்து பேச விரும்பவில்லை, தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற போராட்டம் அத்தனை பேருக்கும் தெரிந்த விஷயம்தான், இதற்கு மேலும் இதனை நாம் மூடி மறைக்க கூடாது, அவர்களுக்கான உரிமையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷனுக்கான வாய்ப்பை உள்ளுக்குள் ஏற்படுத்தி தரும் சட்ட திருத்தத்தை அவர் நிறைவேற்றினார். தனக்கிருந்த அறுதி பெரும்பான்மையை வைத்து கொண்டு இங்கே வந்து புலனாய்வு முகமைகளை வைத்தோ அல்லது வந்து ஒன்றிய அதிகாரத்தை வைத்தோ இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை ஒடுக்கும் வேலையை அவர் செய்யவில்லை.
போராட்டத்தை ஒடுக்கும் வேலையை ஸ்டேட் செஞ்சுட்டு தான் இருந்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் அழித்து ஒழிக்கின்ற வேலையை அந்த அரசு செய்வதிலிருந்து தன்னை நிறுத்தி கொண்டது அப்படின்றது. அதே நேரு வந்து இடதுசாரிகளை அதே பார்வையோடு அணுகினாரா, இங்கே இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளை அதே பார்வையோடு அணுகினாரா, எல்லா விமர்சனங்களும் இருக்கு. ஆனால் உன்னளவுக்கு இந்த அதிகாரத்தை இவ்வளவு கேவலமாக ருசித்து பார்ப்பதற்கு நேருவோ அல்லது மற்றவர்களோ விரும்பவில்லை. நீங்கள் அந்த விருப்பத்தோடு இந்த ஆட்சியில் வந்து அமர்ந்திருக்கீங்க. அதுக்குதான் மக்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு இல்லையா, மக்கள் வந்து டிபேட்டை விரும்புறாங்க, ஆரோக்கியமான விவாதத்தை விரும்புறாங்கன்னு. அதனாலதான் உங்களுக்கு கொடுத்திருந்த அறுதி பெரும்பான்மையை குறைச்சு உங்களை இப்ப முறித்து உட்கார வைத்திருக்கிறார்கள் மக்கள். 272 அந்த மெஜாரிட்டி மார்க்ல இருந்து உங்களை வந்து 30 ஷார்ட் ஆக்கி உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதுக்கு காரணம் வந்து மக்கள் ஆரோக்கியமான விவாதத்தை விரும்புறாங்க. இந்த வெறும் 30 எக்ஸ்ட்ரா நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் மக்கள் கொடுத்த பதிலடி தான் இப்போது உங்களை டிபேட்டு டிஸ்கஷன் ராகுல் காந்தியை நோக்கி வணக்கம் சொல்றது. இதையெல்லாம் செய்ய வைத்திருப்பது மக்கள். அப்போ அதை மதித்து செயல்பட வேண்டும். இப்போ கடைசியாக அவர் எங்க வர்றாரு அப்படின்னா எமர்ஜென்சி பீரியடை எடுத்துட்டு வர்றாரு. இந்த எமர்ஜென்சி பீரியடை அவர் நினைவுபடுத்துறதுக்கு காரணம், நான் ஒன்றும் அவ்வளவு மோசமாக போயிடலையே அப்படின்னு தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டும் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்கிறாரு. மக்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஆட்சியினுடைய கோரம் என்பது எவ்வளவு மோசமானது என்று. அதற்கு உத்தரப்பிரதேசம் சரியான சாட்சியை இப்போது கொடுத்திருக்கிறது. ஊபியிலேயே உங்களால் இவ்வளவு பெரிய வெற்றியை வந்து தக்க வைத்து கொள்ள முடியவில்லை, பெரிய சரிவை சந்தித்திருக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு சுய பரிசோதனைக்கு பிஜேபி தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம். இதனால் இந்துத்துவாவுக்கு எதிராக மக்கள் முழங்கி விட்டார்கள். இந்தியாவில் இந்துத்துவாவே இல்லாமல் போயிடுச்சு, சாதியவாதம் மதவாதம் எல்லாம் இல்லாமலே போய்விட்டதா, அப்படிலாம் இல்லை. இந்தியாவுக்குள் இது எல்லாமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லாவற்றையும் அததற்குரிய இடங்களில் இருக்க வைத்து எல்லோருக்குமான நாடாக இந்த நாட்டை நடத்த வேண்டியது தான் இந்த பிரதமருடைய பொறுப்பு. ஆனால் எமர்ஜென்சியை நினைவுபடுத்தி பழைய இதெல்லாம் மீண்டும் நினைவு கூறுகிறாராம். அதாவது இந்திரா காந்தி பீரியடை நினைவு கொண்டு இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் மோசமானவங்கன்னு மக்கள் தெளிவாக கேட்டிருக்கிறார்கள். நீ நல்லவன் தானா என்பதை நிரூபித்தால் போதும் அப்படின்னு. அவன் நல்லவனா அவன் கெட்டவனான்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ நல்லவனான்னு சொல்லுன்றது தான் மக்கள் கேட்டிருப்பது. நல்லவனா அவங்களை நிரூபிக்கிறதுக்கான வேலையை அடுத்தடுத்த நாட்களில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சு வந்து பல்வேறு விவாதங்களில் பல நபர்கள் வைக்கக்கூடிய விஷயம்தான். மக்கள் வந்து விவாதத்தை விரும்பியிருக்காங்க, சர்வாதிகாரத்தை எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த அந்த கவுண்டிங் ரிசல்ட்டிலிருந்தே எழுந்திருக்கிறது. இது புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிற பிரதமர் மோடி அவர்கள், அவங்க பெரும்பான்மை இருந்த வரைக்கும் 140 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தால் கூட அவங்க கொண்டு வரக்கூடிய மசோதாவை நிறைவேற்றியிருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க நிறைவேற்றிய மசோதாவையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதில் இனிமேல் சிக்கல் உண்டு, இந்த மாதிரியான சர்வாதிகார போக்கு இனி எழாது அப்படிங்கிறத நம்பலாமா? அப்படியெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னும் ப்ரோடம் ஸ்பீக்கரை தாண்டி முழு நேர ஸ்பீக்கர் இன்னும் எலெக்ட் ஆகலை. ஏன் இதை சொல்கிறேன், எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து இன்னும் நம்புகிறாங்க மோடியால் இனி பழைய ஆட்டத்தை ஆட முடியாதுன்னு நம்புகிறாங்க. இன்னமும் பழைய ஆட்டத்தை ஆடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளுக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன. நமக்கு தேவை இப்போது ஒரு பெரிய விழிப்புணர்வு தான். கடந்த முறை 140 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணும்போது யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு நெருக்கடி இருந்தது. ஏன்னா மக்கள் அன்றைக்கு எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருந்த வெர்டிக்டே குறைவான வெர்டிக்ட் தான். ஆனால் இப்போது பெரிய ஒரு வெர்டிக்டை, ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் வெர்டிக்டை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறாங்கும்போது மக்கள் இந்த முறை விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். நீங்கள் போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவை 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் தெலுங்கு தேசத்தில் இருந்தோ அல்லது வந்து ஜனதா கட்சியில் இருந்தோ 5 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் முடக்குவதற்கான வாய்ப்புகளை இவர்கள் தேடக்கூடும். சந்திரபாபு நாயுடு வந்து இப்போ 18 வச்சிருக்கிறாரு. 5 கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அவருடைய ஆதரவு என்பது இந்த அரசுக்கு தேவையே இல்லை. அங்கிருந்து ஒரு 5 கழிச்சு விட்டுட்டோம்னா இந்த அரசுக்கு இவர்களுடைய ஆதரவு என்பது தேவையே இல்லாமல் மாறிவிடும். ஒரு 20 மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கிற நம்பரை வச்சு ஆட்சியை நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிவிடும். அதற்கு ஏற்ற எல்லா வசதியும் உள்ள செஞ்சுருக்கிறாங்க. எப்படி செஞ்சுருக்கிறாங்க, நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுக்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே உழைத்து போட்டிருக்கிறார்கள். அது எதுவுமே செயல்பாட்டுக்கு வர்றது இல்லை. நாடாளுமன்றத்தில் எத்திக்ஸ் கமிட்டி எதுக்காக வருகிறது, வார்த்தைகளால் மகுவா மித்ராவை துயிலுறுவதற்கு தவிர வேறு எதற்காகவும் அந்த எத்திக்ஸ் கமிட்டி கூடியதே இல்லை கடந்த ஆண்டுகளில். மோடி வந்து உள்ளுக்குள்ளேயே கண்ணடித்து காட்டுவது, செய்கைகள் செய்து காட்டுவது, பாட்டு பாடி காட்டுவது என்று அந்த நாடாளுமன்றத்தையே கேலி கூத்தாக்கி கொண்டிருந்தார். ஏதோ இந்து மத சடங்கை நடத்துவது போல நாடாளுமன்றத்தை நடத்தும் வேலை வந்து மோடி செய்து கொண்டிருந்தார். இதற்கெல்லாம் கொதித்து வராத எத்திக்ஸ் கமிட்டிகள் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக நம்ம பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள். இந்த காங்கிரஸினுடைய கடைசி ஆட்சி காலத்தில் இந்த ஜேபிசி ஜேபிசின்னு போட்டு
எத்தனை ஜேபிசிக்களை வந்து இந்த நாடு சந்தித்திருக்கிறது. அப்படியான ஜேபிசி ஒன்றை கூட இந்த தடவை பார்க்க முடியல. ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்றது அவ்வளவு அறிவறுப்பானது அல்ல. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் உள்ளுக்குள் இடம்பெற்று ஒரு விஷயத்தை ஆய்வு செய்வதற்கான இது. ஜேபிசி கடைசியாக மோடி அரசுக்கு என்ன வக்காலத்து வாங்கியது அப்படின்னா, இந்த நீட் தேர்வு என்பது மெரிட்டை வந்து உறுதி செய்ய போகிறதுன்னு வக்காலத்து வாங்கியது. அதுவும் இப்போது சந்தி சிரிக்க வந்துவிட்டது. அப்போ எல்லா அமைப்புகளையும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த சிதைந்து போன அமைப்புகளால் கேள்வி எழுப்ப முடியாது, ஆனால் மக்கள் அந்த கேள்வியை எழுப்புவார்கள்ன்ற நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய செக் அண்ட் பேலன்ஸ். இவங்க போன தடவை மாதிரி 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மீண்டும் இவங்க எலெக்ஷனை சந்திச்சாங்க அப்படின்னா, அது பெரிய ஒரு அதிருப்தியையும் பெரிய ஒரு கேள்வியையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தாலியை பிடுங்கிடுவாங்க அப்படின்னு மோடி பேசினார் இல்லையா, ராஜஸ்தானில் பேசினார். அந்த தாலியை பிடுங்கிடுவாங்கன்னு பேசின தொகுதியில் அந்த பிஜேபி கேண்டிடேட் வந்து 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து போயிருக்கிறார். குஜராத்தில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. அந்த தொகுதி எந்த தொகுதி அப்படின்னா, 2 எரும மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்கன்னு பேசினார் இல்லையா, அந்த தொகுதியில் மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, பிஜேபியை நேரடியாக தோற்கடித்து. அப்போது நீங்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை நேரடியாக பேசுகிறத மக்கள் புரிஞ்சுக்கிடாமல் இல்லை, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்றதை உணர்த்துறாங்க. அதனால தான் மக்கள் அந்த தொகுதிகளில் நேரடியாக அவங்களுடைய வாக்குகளை வந்து மாற்றி அழுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது எல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். மக்களும் மக்கள் இயக்கங்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாடாளுமன்றத்துக்கு உள்ள எதிர்கட்சிகள் விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. நாளைக்கு விலை போக மாட்டாங்களா? தாராளமாக யாரோ விலை போகலாம். தாராளமாக யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். இடி, சிபிஐ, ஐடி உள்ளிட்ட துறைகள் வந்து இன்னமும் கேப்சர்டு துறை டிபார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. அதனுடைய டைரக்டர்ஸினுடைய அப்பாயின்மெண்ட் மோடிக்கு விசுவாசமானவர்கள் அங்கே அப்பாயிண்ட் ஆகியிருக்கிறாங்க. மோடிக்கு விசுவாசமான போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்தியாவுடைய எல்லா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருக்கிறாங்க. மோடிக்கு விசுவாசமான சேர்பர்சன்ஸ் இந்தியாவுடைய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விசுவாசமானவர்களாக இருந்திருக்கணும், ஆனால் மோடிக்கு விசுவாசமானவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த அமைப்புகளை எல்லாம் மீட்பதற்கு ஒரு தொடர் போராட்டம் தேவை. அந்த போராட்டம் தான் வந்து இந்தியாவை இந்தியாவாக பாதுகாக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.